வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பீடத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியடையும் நான் உங்கள் பண்டிட் விஜய். நிறைய வித்தியாசமான ஒரு ஜோதிட முறையை நம்ம கையாண்டுகிட்டு இருக்கிறோம், நிறைய வித்தியாசமான பரிகார முறையை சொல்லிக்கிட்டு இருக்கோம். நிறைய அன்பர்கள் எங்களுடைய ப்ரோக்ராமை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, நிறையா வியூவர்ஸ் பார்க்குறீங்க, உங்களுக்கெல்லாம் கோடான கோடி நன்றி. அதே மாதிரி வெளியூரில் இருக்கக்கூடிய அன்பர்கள் பெரும் பொருட்செலவு பண்ணிட்டு வந்து தேடி அலையணுங்கிறது அவசியம் இல்லை. தொலைபேசி மூலமாகவே இன்றைக்கி தகவல் தொழில்நுட்பம் எவ்வளவோ சுருங்கிருச்சு. ஸோ தொலைபேசி மூலமாகவே நீங்கள் என்கிட்ட பலன் தெரிஞ்சுக்கலாம். நிறைய செலவு பண்ணிட்டு அலைய வேண்டாமே, ஏன்னா நான் இருப்பது கோவையில், நான் எந்த ஊருக்கும் வர்றதில்லை. ஸோ நீங்கள் தொலைபேசி மூலமாகவே எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் எங்களிடம் ஜாதகம் பார்க்கலாம். குறைஞ்சது அப்பாயின்மெண்ட் வாங்கி ஒரு 3 நாள் அல்லது 4 நாள் ஆகும், நானே உங்களை தொடர்பு கொண்டு உங்கள்கிட்ட உங்களுடைய ஹாரஸ்கோப் பார்த்து உங்களுக்கான பலன் சொல்யூஷன் சொல்கிறேன். இப்போ இந்த விகாரி வருடத்தில் வரக்கூடிய பங்குனி மாதம் இந்த 12 ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு 2 குடைய 7 குடைய சுக்கிரன் அவங்க லக்னத்திலே இருக்கார். ஸோ இப்போ இந்த மேஷராசி அன்பர்களுக்கு 2 குடைய சுக்கிரன் 7 குடைய சுக்கிரன் அவங்களுடைய ராசியிலேயே இருக்கார். அப்போ வருமானம், நல்ல உபரி வருமானம் வரக்கூடிய காலம் இது. வெளியில் யாட்டையாவது பணம் கொடுத்துருக்கிறவங்க, பணத்துக்காக எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த பங்குனி மாதம் நல்ல ஒரு தனவரவு, பொருளாதார ஏற்றம், முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலம் இது. அதே மாதிரியே இவங்களுடைய ராசியாதிபதியே 9ஆம் இடத்தில் இருக்கார். 9 குடைய குரு கூடைய சம்மந்தப்பட்டு உட்கார்ந்துருக்காரு. அப்போ ஒரு நீண்ட தூர யாத்திரை, குழந்தைங்க வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறதில், அதே மாதிரி ஒரு வீட்டில் ஒரு சுப நிகழ்வை சந்திக்கக்கூடிய நேரம், நல்ல ஒரு அற்புதமான நேரம். உங்கள் ராசியை குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருக்கார். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 3க்கும் 6க்கும் உடையவர், மேஷ ராசிக்கு 3க்கும் 6க்கும் உடையவர் எங்கே இருக்கார், லாப வீட்டில் இருக்கார். ஒரு உபஜயஸ்தானாதிபதி ஒரு உபஜயஸ்தானத்தில். அப்போ ஒரு இடம் பத்திரம் போக்குவரத்து சம்மந்தமாக, இடம் சம்மந்தமான விற்பனையோ அல்லது ஒரு இடம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதோ இல்லது ஒரு ஸ்பெகுலேஷன் சம்மந்தமான ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தமான ஒரு வேலையோ அல்லது ஒரு வங்கிகளிலிருந்து ஒரு கடன் வாங்குறதோ அல்லது ஒரு கிரெடிட் கார்டு மூலமாக ஏதாவது ஒரு செலவு பண்ணுறதுக்கோ ஒரு லோன் கிடைக்கிறதுக்கோ ஒரு ஏற்ற காலம். அதே மாதிரி 3ஆம் இடங்கிறது முயற்சி, 6ங்கிறது வேலை, 11ங்கிறது லாபம். ஸோ ஒரு வேலை மாற்றத்தின் மூலமாக 3ஆம் இடங்கிறது முயற்சி, 3ங்கிறது மாற்றம், 6ங்கிறது வேலை, 11ங்கிறது லாபம். இந்த நேரத்தில் ஒரு முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்குமானா, கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு ஒரு வேலை மாற்றம், இடம் மாற்றம், டிரான்ஸ்ஃபர் விரும்புகிறது அது நடக்கும். அதே மாதிரி ஒரு அப்ளை பண்ணுறது, வேலைக்காக ஒரு ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணுறது, ஒரு ஆன்லைன்லேயே கோர்ஸ் பண்ணுறது, ஐடி செக்டரில் இருக்கிறவங்க வேறு ஒரு துறைக்கு மாறுறது, இதுக்கெல்லாம் ஒரு ஏற்ற காலம் இது. அதே மாதிரி உங்களுக்கு 4 குடையவர் அப்படின்னு சொல்லக்கூடிய, உங்களுக்கு 4ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய ஹெல்த் ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறனும், தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். வீடு வண்டி வாகனத்தில் கொஞ்சம் வீட்டில் பராமரிப்பு, வீடு சொத்து சம்மந்தமான பராமரிப்பு வரக்கூடிய காலம் இது. வண்டி வாகனத்தை பொறுமையாக இயக்குவது ரொம்ப ரொம்ப சாலச்சிறந்தது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதி உங்களுக்கு 12ஆம் இடத்தில் இருக்கார். ஸோ இதை வந்து சனி பகவான் பார்க்குறாரு. இப்போ மேஷ ராசிக்கு 5 குடையவர், ராசிக்கு 12ல் சனி பகவானுடைய பார்வையில் இருக்கார். அப்போ உங்கள் குழந்தைகளுடைய கல்வியில் கவனம் செலுத்தணும், உங்கள் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். உங்கள் குலதெய்வம் கோயில் போய் வழிபாடு செய்வது ஒரு சிறப்பை தரும். அதே மாதிரியே உங்களுக்கு ராசிக்கு 10ஆம் அதிபதி பலமாகி 5ஆம் அதிபதியை பார்க்குறாரு. சனி பார்க்குறனால, அது செவ்வாயும் பார்க்குறனால, ராசியாதிபதியும் பார்க்குறனால 5ஆம் அதிபதி குழந்தைங்களால் ஒரு வீண் டென்ஷன், வீண் அலைச்சல், குடும்பத்தில் ஒரு கலகம், பிரச்சனை ஏற்படும், கவனமாக இருக்கணும். செவ்வாயும் பார்க்குறாரு, சனியும் சூரியனை பார்க்குறாரு. அப்போ உங்கள் வீட்டில் ஏதாவது வேஸ்டேஜ் எலக்ட்ரிக்கல் வயர் இருந்தால் 1 அடி நீளம் வயர் எடுத்துக்கோங்க. அந்த வயரை, எலக்ட்ரிக்கல் வயரை
இந்த கட்டிங் பிளேயரால், அதாவது ஸ்லீவ் கட்டர்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரீஷியன் வச்சுருப்பாங்க, அதை வச்சு பொடி பொடியாக கட் பண்ணி கீழே போடுங்க. அப்படி இல்லைன்னா எங்கேயாவது வளைஞ்ச தென்னை மரம் இருந்தால் வளைஞ்ச தென்னை மரத்துக்கு தண்ணி ஊற்றுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு கண்ணாடி ஒன்று வாங்கி முகம் பார்த்து உடங்க. உங்கள் வீட்டில் கலகம் பிரச்சனை வராது. சூரியங்கிறது குடும்பம், சனிங்கிறது கலகம். சனி பார்வையில் ஐந்தாம் அதிபதி சூரியன் போகிறாரு. குழந்தைகளால் ஒரு அவமானமோ, குழந்தைகளால் ஒரு மனக்கஷ்டமோ, குழந்தைகளால் ஒரு பிரச்சனையோ, வீட்டில் சண்டையோ சச்சரவோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதே மாதிரியே உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி பலமாக இருக்கிறாரு. பாக்கியாதிபதி பலம் பெற்று அவர் போய் சனியை தொடுறாரு. ஸோ ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்படுங்க. பத்துக்குடைய சனி பகவான் பத்தாம் இடத்தில் பலம் பெற்று உட்கார்ந்திருக்காரு. ராசியிலேயே சுக்கிரனும் பலம் பெற்று உட்கார்ந்திருக்காரு. தொழிலில் ஒரு அபிவிருத்தி ஏற்படக்கூடிய காலம். அதே மாதிரி மேலதிகாரிகளால் டார்ச்சரை சந்திக்கக்கூடிய காலம். ஏன்னா சனிங்கிறது உழைப்பு, சூரியங்கிறது மேலதிகாரி. அதை சனி பார்க்குறனால, சனி ஒரு ஊனத்தை சுட்டி காட்டக்கூடிய ஒரு கிரகம் சூரியனை பார்க்குறதுனால. ஸோ உங்கள் வீட்டில் கண்ணாடி சம்மந்தமான பொருட்களை பத்திரமாக வச்சுக்கோங்க. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பொருளை பத்திரமாக வச்சுக்கோங்க. மொத்தத்தில் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் ராசி பலன் நல்ல ஒரு மாற்றத்தை செய்யும். மீண்டும் நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய். வணக்கம். வாழ்க வளமுடன்.